அனைவருக்கும் வணக்கம். நாம் சித்தர் கணபதிதாசர் அருளி செய்த நெஞ்சறி விளக்கம் என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். கடல் என விளங்கும் வேத காரணக்குருவை கண்டு உன் உடல் பொருள் ஆவி மூன்றும் உகந்து அவருக்கு உதவி நீதான் திலமுடன் பூர்த்தியாகி செந்தூசிற் பரத்திற் சேர்ந்து நடமிடும் வாசி நாகைநாதரை நாடு நெஞ்சே. காரணகுரு காரியகுரு ஆகிய இந்த இரண்டு குருமார்கள் இருப்பதை பற்றி நாம் கடந்த பதிவுகளிலே பல முறை பார்த்திருக்கிறோம். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதத்திலே இந்த காரணகுரு காரியகுரு ஆகியவற்றை பற்றி தெளிவாகவே விளக்கியிருக்கிறார். காரணகுரு என்பது அவரவர் மனமாகவும் காரியகுரு என்பது இத்தகைய காட்டி கொடுப்பவராகவும் சித்தர் பெருமக்கள் கருதியிருக்கிறார்கள். எஞ்ஞான்றும் நம்மோடு இணைந்து நம் உள்ளிலேயே இருக்கக்கூடிய குரு மனம் என்று சொல்லக்கூடிய காரணகுரு. மனம் எப்பொழுது தன்னில் அடங்குகிறதோ அப்பொழுது மாத்திரமே அது குருவாக மாறி அமைகிறது. அப்படி அது குருவாக மாறி அமைந்துவிட்டால் அந்த மனம் என்பது கடலை விட மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு தத்துவத்தை கொண்டு விடுகிறது. அப்படியாக இந்த மனம் என்பது அடங்கி காரணகுருவாக மாறும்போது அதை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடல் பொருள் ஆவி இந்த மூன்றும் நாம் அதற்கு ஒப்புமை கொடுக்க வேண்டும். இதன் பொருள் முழுக்க புற உலகத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தை திருப்பி புலங்கள் வாயிலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகியவை எல்லாமே ஒன்றாக இணைந்து ஜீவன் என்று சொல்லக்கூடிய சிவனுக்குள் கட்டுப்படும்படியாக அதை மாற்றி அமைக்க வேண்டும். இதை செய்வதற்கு மனோதிடம் திடம் என்பது மிக மிக அவசியமாகிறது. அந்த திடம் என்பது எவ்வாறு வந்தமைகிறது? அறிவு என்று சொல்லக்கூடிய ஞானத்தினால் மாத்திரமே திடம் என்பது வருகிறது. சாதாரணமாக ஒரு காரியத்தில் ஈடுபடுவது வேறு, திட சிந்தனையோடு அந்த காரியத்தில் ஈடுபடுவது வேறு. சாதாரணமாக ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடியவர் அந்த காரியத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை கண்டு அஞ்சி அந்த காரியத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்று விடுவது என்பது வாடிக்கையான ஒன்று. ஆனால் திட சிந்தனை என்கிற ஒன்று அதனோடு இணையும் போது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி பீடு நடை போட்டு எடுத்த காரியத்தை எடுத்தபடியாக செவ்வனே முடிக்கக்கூடிய ஒரு திட சிந்தனை என்பது அறிவு என்று சொல்லக்கூடிய ஞானம் மேலும் மேலும் வளர வளர இந்த திட சிந்தனை என்பது நமக்குள்ளே வாய்க்கிறது. சிற்பரத்தில் சேர்ந்து நடமிடும் வாசி என்று இங்கே குறிப்பிடுகிறார். பரம் என்பது அண்டவெளி என்று சொல்லக்கூடிய ஆகாய வழி, அது பரவெளி. சிற்பரம் என்பது சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஆகாயத்தின் ஒரு பகுதி. அந்த சிற்பரம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தின் பகுதியாக இருக்கக்கூடிய சிரசிற்குள்ளே இருக்கக்கூடிய பரத்திலே சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பராபரமாகிய ஜீவனோடு இணைப்பு பெற வேண்டும். அப்படி பெறுவதற்கு நாகைநாதரை நீ வணங்கு என்று குறிப்பிடுகிறார். நாகைநாதர், நாகங்கள் வணங்கும் நாதன். நாகங்கள் என்று இங்கே எதை குறிப்பிடுகிறோம் என்றால் சந்திரகலை சூரியகலை என்று சொல்லக்கூடிய இந்த கலைகளையே நாகங்கள் சர்ப்பங்கள் என்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். சர்ப்பங்கள் வணங்கக்கூடியது எங்கே? சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை. எனவே நாகைநாதர் என்று இங்கே வர்ணிக்கப்படுவது சிரசின் உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனைத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரியாக சந்திரகலை சூரியகளை இணைத்து வாசி செய்யும் போது அது சிற்பரம் என்று சொல்லக்கூடிய சிரசின் உள்ளிலே இருக்கக்கூடிய ஆகாய மத்தியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜீவனை சென்றடைகிறது. அதை சென்றடையும் போது நமக்கு காரணகுரு என்று சொல்லக்கூடிய அடங்கிய மனமும் கிடைக்கிறது. இதைத்தான் இங்கே கணபதிதாசர் சொல்லுகிறார். இந்த கருத்துக்களைத்தான் அனைத்து சித்தர்களும் நமக்கு சொல்லி வருகிறார்கள். நாசியின் நுனியின் மீது நடனமே செய்யும் தேசி, வாசி வா என்றே உன்னுள் வாங்கிய மௌனமுற்று காசிமா நதியும் தில்லை கனக அம்பலமும் கண்டு பூசித்து நாகைநாதர் பொன்னடி வணங்கு நெஞ்சே. நாசியின் நுனி மீது நடனமே செய்யும் தேசி, நாசி நுனியிலே நடனம் செய்யக்கூடிய தேசி என்று சொல்லக்கூடிய இந்த வாசி. நாசி நுனி என்று சொல்லப்படும் இடம் எது?
மூக்கின் வெளிப்புறம் இருக்கக்கூடிய இரு தொலைகளுக்கும் நேர் மேலே இருக்கக்கூடிய கூர்மையான இடத்திற்கு நாசி நுனி என்று நாம் கருதியிருக்கிறோம். அது நாசி நுனி அல்ல, அது நாசியின் அடியாகிறது. நாசியின் நுனி என்பது நாசியின் உள்ளே செல்லக்கூடிய இரு வாசல்கள் வழியாக காற்று உள்ளே சென்று முட்டி திரும்பக்கூடிய இடம். அந்த இடத்திற்கே நாசி நுனி என்று பெயர். அந்த இடத்திலே வாசி என்பது நின்று நடனம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே சுற்றும் போது சுழன்று அது கீழே இறங்குகிறது. அந்த சுழற்சியையே இங்கே வாசியின் நடனம் என்று சித்திரபெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த இடத்திற்குள்ளே கவனத்தை வைத்து உன்னுள் வாங்கி மௌனம் உற வேண்டும். அந்த வாசியின் சுழற்சி ஓசையை மாத்திரம் கவனித்தபடியாக அமைதியாக வீற்றிருக்க வேண்டும். வாசியின் ஓசையை உன்னிப்பாக கவனிக்கும் போது அது தெளிவாக நமக்கு விளங்குகிறது. வாசியின் ஓசையை மௌனமுற்று கண்காணிக்க வேண்டும். அப்படி கண்காணிக்கும் போது காசி மாநகரம், கங்கை நதி என்று சொல்லக்கூடியவை எல்லாமே இந்த சந்திரகலை, சூரியகலை மற்றும் சரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் இருப்பிடம்தான். அந்த இடம்தான் கனகம்பலம் என்று சொல்லக்கூடிய பொன்னம்பலம். அந்த இடமே பரவெளி. அந்த இடத்தில்தான் ஈசனுடைய இருப்பிடம் என்பதையும் அறிந்து கொண்டு நாகைநாதரை வணங்கி தன்னுடைய நெஞ்சை வாசியிலே கவனத்தை நிலைநிறுத்தும்படியாக இங்கே கணபதிதாசர் பணிக்கிறார். தாவு நல் உதயகாலம் தவணன் தேர் எழும்பக் கண்டு கூவுமா குக்குடங்கள் கூப்பிடு காட்டிற் சம்பு மேவியே நீயும் அந்த மெய்யறிவு அறிந்தாயானால் மூவர்கோன் நாகைநாதர் முன் வந்து நிற்பார் நெஞ்சே. உதயகாலத்திலே பறவைகள் எழுந்திருப்பதற்கு முன்பதாகவே தபஸ்விகள் எழுந்திருந்து தன்னுடைய தவகாரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். தபஸ்விகள் எழுந்திருந்து தவகாரியங்களை இயற்றி தவத்தை நிறைவு செய்து பொழுது புலர்வதற்கு முன்பதாக, பறவைகளின் ஓசை கேட்பதற்கு முன்பதாக நம்முடைய தவகாரியத்தை முடித்துவிட வேண்டும் என்கிற முனைப்போடு அவர்கள் தவகாரியத்தை முடித்து எழுவதற்கும் சேவல் கூவுவதற்கும் சரியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். என்றால் பறவைகளின் ஒலி அல்லது ஓசை என்பது கிளம்புவதற்கு முன்பதாகவே ஒரு யோகியாகப்பட்டவன் தன்னுடைய யோக கடமைகளை எல்லாம் முடித்து விடுவான் என்பது அதற்கு பொருளாகிறது. அதற்கு மெய்யறிவு என்பதை அறிய வேண்டும். மெய் என்பது உடல், அறிவு என்பது ஞானம். உடல் சார்ந்த ஞானமும் நமக்கு இருந்தாக வேண்டும். எவ்வாறு? அந்த வேளையில்தான் பறவைகளுடைய கூக்குரல் கிளம்புவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த வேளையில்தான் ஆழ்ந்த அயர்ந்த உறக்கம் என்பது பொதுவாக ஏற்படச் செய்யும். அது உடலின் தத்துவமாகும். ஆனால் அந்த வேளையிலே விழித்திருந்து நாம் யோக சாதனத்திலே வெல்வதற்கான காரியத்தை பார்க்க வேண்டும். நாம் தவம் இயற்றி முடித்த பிறகுதான் பறவைகளுடைய ஓசை கிளம்ப வேண்டும். அந்த அளவிற்கு நாம் முன்னக்குட்டியே எழுந்திருந்து இந்த தவக்காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது மாத்திரமே யோக சித்தி என்பது நமக்கு கிடைக்கும். இதன் பொருள் என்ன என்றால், பறவைகளின் ஓசை கூட கேட்காத அந்த நிர்மலமான அமைதியான சடனமற்ற ஓசையற்ற இரவு வேளையே யோக சாதனம் பழகுவதற்கு பொருத்தமான காலம் என்பது பொருளாகிறது. புறச்சத்தங்கள் அடங்கியிருக்கும் போது மாத்திரமே அகச்சத்தங்களை நம்மால் கேட்க முடியும். இதற்கு ஒரு உதாரணத்தை பார்க்கும் போது, நமது வீடுகளிலே கடிகாரங்களை வைத்திருக்கிறோம். பகல் வேளையிலே அந்த கடிகாரங்களின் துடிக்கும் ஓசை நமக்கு கேட்பதில்லை. இரவிலே எல்லோரும் உறங்கியான பிறகு கண்களை மூடியபடி மெதுவாக அந்த கடிகார ஓசையை நாம் நினைக்கும் போது அந்த கடிகாரத்தின் துடிப்பு ஓசை துல்லியமாக கேட்பதை நாம் உணர முடியும். இதற்கு யாது காரணம்? பகலிலே அந்த கடிகாரம் துடிக்கவில்லையா, அதன் ஓசை கிளம்பவில்லையா என்று கேட்டால், கடிகாரம் துடிக்கக்கூடிய ஓசையை காட்டிலும் பெரிய ஓசைகள் புறத்திலே இருந்து கொண்டிருந்த காரணத்தால் கடிகாரம் துடித்த ஓசை நம் காதுகளுக்கு எட்டாமல் இருந்தது. எப்பொழுது புறச்சத்தங்கள் ஓய்ந்திருக்கிறதோ அப்பொழுது மாத்திரமே உள்ளே இருக்கக்கூடிய மெல்லிய ஓசை கேட்க ஆரம்பிக்கும். அப்படியான ஒரு ஆழ்ந்த அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மாத்திரமே நம் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தின் ஓசையை நம்மால் கேட்க முடியும். இதற்காகவே சித்தர் பெருமக்கள் ஓசைகள் அற்ற இடத்திலே அமர்ந்திருந்து வாசி பழகு என்பதை பொதுவாக சொல்லி வருகிறார்கள். இதை சரியாக உணர்ந்து கொண்டவன் மெய்யறிவை கொண்டவன் என்று ஆகிறான். அவன் மாத்திரமே யோக சித்திக்கான தகுதியுடையவனாக மாறுகிறான் என்பது சித்தர் பெருமக்களுடைய கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.